55 டேஸ் அட் பர்க்கிங். இந்த படத்தை வந்து ஒரு 3 டைரக்டர்ஸ் இந்த படத்தில் இன்வால்வ்டு. இதனோட சினிமாட்டோகிராஃபர் வந்து ஜாக் ஹில்யார்ட். இ வாஸ் அ பிரிட்டிஷ் ஃபோட்டோகிராஃபர். 5 ஷார்ட்ஸ், அது எல்லாமே டியூரேஷன் பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து 25, ஒன்று 29, இன்னொன்று 30, இன்னொன்று 38, இன்னொன்று 42, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டியூரேஷன்ஸில் இந்த ஷார்ட்ஸ் இருக்கும். இந்த படத்தில் வந்து சார்ல்டன் ஹெஸ்டன் அண்ட் ஆவா கார்னர் இவங்க ரெண்டு பேரும் ஆக்ட் பண்ண படம் அது. இந்த படத்தினோட ஸ்டோரி வந்து ஒரு 18 ப்ரோவின்சஸ் இன் சைனா, அதில் ஒரு 13 ப்ரோவின்சஸ் வந்து டெரிட்டோரியல் கன்செஷனில் வந்து மாட்டிக்குது பை காலோனியல் பவர்ஸ். இதிலிருந்து எப்படி வெளியே வராங்கன்றது தான் ஒரு ரெவல்யூஷன். அந்த தான் இதனோட பேசிக் ஸ்டோரி. இதை மைண்டில் வச்சுக்கிட்டு பாருங்கள், என்ன எசென்ஷியல் இருக்குது இந்த லாங் டேக்ஸ்க்கு இங்கே அப்படின்றத நீங்கள் அதில் பார்க்கலாம். இந்த மூமெண்ட்ஸை நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். அதில் இந்த பேசிக் ஐடியா ஆஃப் லாங் டேக் எதுக்காக அப்படின்னா, டு ஃபாலோ த சப்ஜெக்ட். நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து பார்க்கும்போது அதில் ஒரு கண்டினியூஷன் வேணும் இல்லையா, அந்த கண்டினியூட்டியை வந்து காட்டுறதுக்கு தான் அந்த லாங் டேக். ஒரு சப்ஜெக்ட் ஆர் ஆக்ஷன் தட் மேக்ஸ் த ஆடியன்ஸ் மோர் இன்வால்வ்டு டு தி ஸ்பேஸ் அண்ட் லொக்கேஷன், இதுதான் முக்கியம்.